ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் அதில் டேட்டாலாம் கொடுத்துருக்காங்க, அதே போல் செகண்ட் சப்டிவிஷன்ல டேட்டா கொடுத்துருக்காங்க. ரெண்டு சம்முக்கும் ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் குவெஸ்டின்ல ஃபர்ஸ்ட் பார்ட்டு கொடுத்த நம்பர்லாம் எழுதியிருக்கிறோம். ரேஞ்சுக்கு ஆர் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ் தான் ஃபார்முலா. எல்னா லார்ஜஸ்ட் வேல்யூ, எஸ்னா ஸ்மாலஸ்ட் வேல்யூ. இதில் நம்ம பார்க்கணும், லார்ஜஸ்ட் வேல்யூ வந்து 125, ஸ்மாலஸ்ட் வேல்யூ வந்து 63. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும், ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண 62 தான் ஆன்சர். ரேஞ்ச் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச், இதனுடைய ஃபார்முலா எல் மைனஸ் எஸ் டிவைட் பை எல் பிளஸ் எஸ். எல் மைனஸ் எஸ் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். ஸோ இது போல சம்ல நீங்க மறுபடியும் மைனஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சதுனால அது 62 எழுதிடலாம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 188 வரும். இப்போ இதையும் கேன்சல் பண்ணா 2 டேபிள கேன்சல் பண்ணிக்கலாம். ஏன்னா இல்ல 62 டிவைட் பை 188 கொஞ்சம் பெருசா டிவிஷன் வரும், அதனால இதை 2 டேபிள கேன்சல் பண்ணிக்கலாம். 31 டிவைட் பை 94 வரும். இதை நான் இங்க டிவைட் பண்ணியும் காமிச்சிருக்கிறேன். இந்த டிவைட் பண்ணதுல ஒன்னு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும், இங்க 31 இருக்கு, டிவைட் பை 94 இருக்கு. 94 வந்து 31 விட பெரிய நம்பர், அப்போ ஒரு ஜீரோ எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். அப்போ 0 வச்சுட்டு அதுக்கப்புறம் டிவைட் பண்ணணும். டிவைட்ல மற்றது எல்லாமே ஈஸி தான். இதுல கடைசியா பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து 0.329, அது கண்டினியூ ஆகிட்டே வருது. ஸோ 329 நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிட்டோம்னா 9 விட அதிகம், அப்போ 2 நம்பர் கூட 1 ஆட் பண்ணோம்னா 3 ஆயிடும். ஸோ 0.33 தான் கடைசி ஆன்சர், அதாவது ரவுண்ட் ஆஃப் பண்ணிடணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் அதே போல தான், ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் வேல்யூ ஸ்மாலஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதில் டெசிமல் பாயிண்ட்ல இருக்கு, ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 61.4 லார்ஜஸ்ட் வேல்யூ, ஸ்மாலஸ்ட் வேல்யூ வந்து 13.6. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம், மைனஸ் பண்ணியும் காமிச்சிருக்கிறேன். 47.8 இங்கே மைனஸ் பண்ணியும் காமிச்சிருக்கிறேன். அதுக்கு அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச், அந்த ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். இதில் நான் ஏற்கனவே சொன்னபடி இது மைனஸ் பண்ணி நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சோம்ல ரேஞ்சுக்கு, அதையே நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 47.8 அதையே எழுதிக்கலாம். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 75 கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 47.8 டிவைட் பை 75 வருது. இதை டிவைட் பண்றதுக்கு நம்ம இந்த டெசிமல் பாயிண்ட் ரிமூவ் பண்றோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும், அதனால மேலையும் கீழையும் மல்டிப்ளை பை 10 டிவைட் பை 10 பண்றேன். அதாவது இதையும் கேன்சல் பண்ணா கடைசியா 1 தான் வரும். அப்ப நம்ம 10 மல்டிப்ளை பண்ணிட்டு 10 டிவைட் பண்ணிக்கலாம். ஏன் 10 பண்றோம்? ஸோ ஒரு டெசிமல் பாயிண்ட் வந்து நம்ம மூவ் பண்ணோம், அதனால 10 பண்றோம். இதெல்லாம் ரொம்ப பேசிக். அப்போ ஒரு டெசிமல் பாயிண்ட் மூவ் ஆயிடும், 478 வந்துடும். கீழே வந்து 75 × 10 பண்ணோம்னா 750 வரும். இப்போ ரெண்டுமே 2 டேபிளாக நம்ம கேன்சல் பண்ண முடியும், 239 வரும். அதாவது 2 2 4, 3 2 6, ஸோ 18 வரும். அப்போ 9 2 18, இங்கே 375 வரும். அதே போல் இதை வந்து நம்ம இப்போ டிவைட் பண்ணோன்னா, டிவைட் பண்ணி நான் இங்கே உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். 239 வந்து 375 வர குறைவான நம்பர், அப்போ 0 சேர்த்துட்டு அதுக்கப்புறம் டிவைட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிவிஷன் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி தான் பார்த்தாகணும். 6 × 375, இதில் வேல்யூ வந்து 0.637 வருது. அதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கணும். அதே போல் நம்ம போன எக்ஸாம்பிள் போட்டோம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், அதே போல தான் 7 வந்து 5 விட பெரிய நம்பர். அப்போ இது கூட 3 கூட வந்து 1 ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ 0.6 அப்படியே வந்துடும், 3 + 1 வந்து 4. ஸோ 0.64 தான் ஆன்சர்.